எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, எந்த கோலையிலிருந்து சொல்றது? உங்கள பல பேரை நான் ஏற்கனவே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. உங்கள் சிட்டியில் இருக்க உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் ஃபேமிலியிலேயோ உங்கள் ரிலேட்டிவ்ஸோ யாராவது மர்மமான முறையில் செத்து போயிருந்தா அதை பார்த்து நீங்கள் ஓன்னு அழுதுருந்தா கண்டிப்பாக பார்த்துருப்பேன். ஏன்னா அதுக்கு காரணம் அண்ணா கூட இருக்கலாம். ஜனத்தொகைய குறைக்கிறதுல இந்த கவர்மெண்ட், பூகம்பம், சுனாமி இதுலலாம் எனக்கும் ஒரு பங்கு இருக்கு. இந்த என் நிழலை கூட ஒளிச்சு வச்சிருந்தேன் யாருக்கும் தெரியாத அளவுக்கு. ஆனா ஒருத்தன் நான் 12 வயசுல இருந்து போன வாரம் பண்ண கொலை வரைக்கும் எல்லாத்தையும் நோண்டி 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 புனுங்கிட்டான். அவன் என் தம்பியும் பிடிச்சிட்டான். அவன் என் தம்பிய விடணும், அவன் விட மாட்டேன்னு விடலன்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதில் வேலைக்கு சேர்ந்துட்டேன். அங்க வைக்கிற ஒரு ஒரு பில்லர்லையும் நான் ஒரு ஒரு ஆளை கொண்டு உள்ள வச்சிட்டேன். 23 பிள்ளை, 23 பேர். மெட்ரோ வேலை ஆரம்பிக்கிறதுக்கு போது இதை சொல்லலாம்னு இருந்தேன். ஊரே சந்தோஷமா இருக்கும்போது குடும்ப குடும்பமா கூட்ட கூட்டமா எல்லாரும் போன பத்தையா அதை பார்த்து சந்தோஷப்படலான்னு இருந்தேன். அது எல்லாத்தையும் கெடுத்தான். அவன் என் தம்பிய விடணும், விடலனா இந்த ஊரே சுடுகாடா மாறும், சுடுகாடா மாறும்.